ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். இன்றைக்கி நம்ம சேனலில் அபுதாபியில் ஒரு மோஸ்ட் ப்ரீசியஸ் பிளேஸ்னால் இந்த ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் தான். இந்த மாஸ்க்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நாங்கள் இந்த மாஸ்க் போகும்போது மஹ்ரிப் டைம் ஆயிடுச்சு, மஹ்ரிப் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்டு இந்த மாஸ்க் இப்போ கோவிட்ங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம டக்குன்னு பார்க் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம், ஆனால் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் செக்யூரிட்டி வந்து அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் சுற்ற விட்டுட்டாங்க. ஸோ கடைசியாக பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆனோம். இப்போ கோவிடுங்கிறதுனால என்னன்னு தெரில ரொம்ப செக்யூரிட்டி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுவாங்க அது மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விட்டாங்க. அந்த பிளேஸில் வந்து வீடியோலாம் எடுக்கலாமாங்கிறது தெரில, ஸோ நான் வீடியோலாம் எடுக்கலை. அதை தாண்டி வந்தோம்னா அந்த மாஸ்க்கு கீழே அப்படியே இருக்கிறோம். நம்ம ஃபுல்லாக மால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து டூரிஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டேட்ஸ், அப்புறம் இந்த யூஏயோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி வந்தோம்னா பெரிய ஏரியாவாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் மாதிரி மூவிங் வாக்வேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு ரெண்டு சைடும் மாஸ்க்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பிக்சரோடு வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. அண்ட் போப் வந்திருக்காங்க, இங்கிலாந்து குயின் வந்திருக்காங்க, இதெல்லாம் பிக்சர் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் எப்படி பில்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போனோம்னா லாஸ்ட்டாக எஸ்கலேட்டர் வருது. அதாவது நம்ம இப்போ பேஸ்மெண்ட்ல இருக்கோம், அந்த மாஸ்கோட கார்டன் ஏரியாவில் போய் விட்டுருது மாஸ்கோட அவுட் சைடில். நம்ம வந்தாச்சு, அடுத்து நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே அபுதாபியில் இருக்கவங்க வந்து எல்லாருமே இந்த மாஸ்க் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் அபுதாபியில் எங்கேயாவது வெளியே போனோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு நினைவு வர்றது இந்த மாஸ்க் தான். எத்தனை தடவை பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு மாஸ்க்கு. ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாஸ்க்கை பற்றி சொல்லணும்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதில் சில இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாஸ்கில் வந்து டோம் வந்து மொத்தமாக எத்தனை டோம் இருக்குன்னா 82 டோம்ஸ் இருக்குது. 7 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அண்டு இதில் வந்து இந்த மார்பிள்ஸ் மொசைக் எல்லாமே வந்து குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்க் கட்ட ஆரம்பித்தது வந்து 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணது 2007 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நாள் எடுத்திருக்கு. இந்த மாஸ்கில் எவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணலாம்னா 41,000 பீப்புள்ஸ் வந்து ஒரே டைமில் ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய மாஸ்காக கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம மாஸ்கோட மெயின் ப்ரேயர் ஹால் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். Thank you.
இதுதான் மாஸ்கோட மெயின் ப்ரேயர் ஹால். இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே இருக்க கார்பெட்டை பற்றி நம்ம சொல்லியாகணும். வேர்ல்டுலே பெரிய லார்ஜஸ்ட் கார்பெட்னா இந்த மாஸ்கில் தான் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இந்த கார்பெட்டை ரெடி பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் எடுத்துச்சான். இந்த கார்பெட்டோட சைஸ் பார்த்தோம்னா 60,570 ஸ்கொயர் ஃபீட். இந்த கார்பெட்டோட வெயிட் பார்த்தோம்னா 35 டன், அந்தளவுக்கு பெருசு. ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்லாவோட 99 நேம்ஸ் அந்த வாலில் எழுதியிருக்கு. மாஷால்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம மெயின் ப்ரேயர் ஹால் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அது உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த டோர் வழியாக தான் போனோம். இது அழகாக ஓப்பன் ஆச்சு. இதை நான் போகும்போது எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதோட வெளியே வந்ததுக்கப்புறமா எடுத்தேன். இந்த கண்ணாடி டோர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்டு இந்த கிராண்ட் மாஸ்கை சுற்றி பெரிய கார்டன் ஏரியா இருக்குது. அதுவுமே நம்ம பகலில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டில் லைட் வெளிச்சத்துலேயுமே அழகாக தான் இருக்குது. அபுதாபினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நினைவு வர்றது இந்த கிராண்ட் மாஸ்க் தான். அபுதாபியோட ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கிராண்ட் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஒரு வீடியோவாக அவங்க எல்லாருக்கும் காட்டணுன்ட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக அது நடந்துருச்சு, அல்ஹம்துலில்லா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.